Very good morning and welcome to Doctor on Call. Over and all, Arogim sir, the Kelvigal, you can call in the video. Call panic, you can call in the video. You can call in the video. You can call in the video. Arogim sir, the Kelvigal, you can call in the video. Ethnic health care, Dr. Yoga Vidhya, we will call in. Welcome, ma'am. நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய தாய்மார்கள் கால் பண்ணி பெண்ணுக்கு ஏர்ஃபால் அதிகமாக இருக்குது, எங்கள் குழந்தைக்கு ஏர்ஃபால் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வேறு என்னமா பிரச்சனை இருக்குன்னு கேட்டால் வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்கணும், பீரியட்ஸ் மட்டும் ரெகுலராக வரது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏர்ஃபால்ன்றது வெறும் தலை சார்ந்த பிரச்சனையாக தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஏர்ஃபால்ன்றது வந்துட்டு இன்டர்னலாக நமக்கு ஏற்படக்கூடிய மற்ற ப்ராப்ளத்தோட பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு பொடுகு அதிகமாக இருக்கலாம், ஆனால் பொடுகு கவனிக்க மாட்டாங்க. ஏர்ஃபாலுக்கு நான் திரும்ப திரும்ப ஆயில் வச்சுட்டே இருக்கேன், ஆனால் முடி வளர மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு காரணமும் நிறைய விதமான விஷயங்கள் எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏர்ஃபால்ன்றது தான் என்ன, எதனால் ஏர்ஃபால், யார் யாருக்கு ஏற்படலாம், அதை பற்றி சொல்லுங்க. ஓகே, இப்போது பொதுவாக ஹேர்ஃபால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரலாக நிறைய காரணங்களால் ஏற்படலாம். அதர்வைஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 to 100 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஹேர் வந்து கொட்டுறது வந்து நார்மல் தான். ஏன்னா எப்பவுமே வந்து ரெஜுனேஷன் வந்து ஒரு செல்லுக்குமே நம்ம உடம்புல நடந்துட்டுருக்கோம். அதே போல் ஹேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜுனேஷன் டைம்னு ஒன்று இருக்குது. பட் அந்த ரூட்டே வந்து அந்த ஃபாலிக்கல்ஸு டேமேஜ் ஆகி பால்னஸ் வர்றது தான் வந்து நம்ம கம்ப்ளீட் ஹேர்ஃபால் எடுத்துக்கணும். அதர்வைஸ் வந்து ஹேர்ஃபால் எல்லாருக்கும் இயற்கையாக இருக்கிற ஒரு விஷயந்தான். பட் அந்த ஹேர்ஃபால் வந்து என்ன காரணத்தினால ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஒரு சிலருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் எக்ஸ்டர்னலாக இருக்குது அப்படின்னா டேண்ட்ரஃப்னால் ஹேர்ஃபால் இருக்கலாம். அல்லது வந்து அலபீஷியா போன்ற கண்டிஷனில் அகெயின் டீனியா போன்ற ஃபங்கஸ் வந்து அவங்களுக்கு பேட்ச் பேட்சாக வந்து முடி கொட்டுற பிரச்சனைகள் ஏற்படலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இப்போ வந்து தண்ணியில் வந்து கலக்கக்கூடிய குளோரின் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ்னால நம்ம அது ஸ்கேல்பில் படும்போதும் ஹேர்ஃபால் வரலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ஜாஸ்தியாக நான் பைக் ரைட் பண்ணுறேன், நடந்து போகிறேன் அப்படின்னு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பொல்யூஷன்ஸ் வந்து ஸ்கேல்பில் செட்டில் ஆகி அந்த ஸ்கேல்ப் வந்து சரியாக ப்ரீத் பண்ண முடியாமல் ஃபாலிக்கல் டேமேஜ் ஆகி ஹேர்ஃபால் வரலாம். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நம்மளோட மன ரீதியாக ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம பிளட்டில் வந்து அசிடிட்டி ஜாஸ்தியாகி பாடி ஹீட் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான ஹேர்ஃபால் கண்டிப்பாக வரலாம். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இப்போ தைராய்டில் வந்து T3 T4 கம்மியாக இருந்தாலும் சரி, T3 T4 ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி, TSHI இருந்தாலும் சரி, எந்த டைப் ஆஃப் தைராய்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹேர்ஃபால் வந்து ஏற்படும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து PCOS கண்டிஷனில் ஆண்களுக்கான டெஸ்டாஸ்ட்ரான் அதிகப்படும் போது எம் பேட்டர்ன் பால்னஸ் அல்லது ஹார்ஷூ ஷேப்பில் முடி இருக்கும், எம் பேட்டர்னில் வந்து முடி கொட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து PCOSல டெஸ்டாஸ்ட்ரான் ஆண்களுக்கான ஹார்மோன் அதிகமாகிறதுனால பெண்களுக்கு ஹேர்ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதை டெஸ்டாஸ்ட்ரான் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அல்லது அதிகமாக டெஸ்டாஸ்ட்ரான் அளவுக்கு மீறி அதிகமாக இருந்தாலும் அல்லது தப்பாக அது வந்து கன்வர்ஷன் DTH கன்வெர்ட் ஆனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர்ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் DHT கன்வெர்ட் ஆகும்போது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ரத்தத்தில் தேவையான அளவுக்கு ஹீமோக்ளோபின், ஜிங்க், காப்பர் இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் அந்த சத்துக்கள் வந்து அந்த ஸ்கேல்ப்புக்கு பாயும்போது ஹேர் வந்து நல்லா டென்சிட்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதில் வந்து எதுவும் குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஹேர்ஃபால் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிங்க் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா, அதாவது நம்ம நாகம்னு சொல்லுவோம், நாகசத்து நாகப்பருப்பம் சொல்கிறது வந்து ஜிங்க்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஜிங்க் கண்டென்ட் வந்து பிளட்டில் கம்மியாக இருக்கும்போது கிரே ஹேர் வரும். அதே போல் காப்பர் அண்ட் அயன் கரண்ட் கம்மியாக இருக்கும்போது ஹேர்ஃபால் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து நம்ம ப்ராப்பராக நியூட்ரியன்ட் எடுக்கும்போது அந்த ஹேர்ஃபாலை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு பிளட்டில் வந்து நஞ்சுத்தன்மைகள், ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மெடிக்கேஷன்ஸ், ரொம்ப க்ரானிக்காக ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறாங்க, ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய பின்விளைவாக அவங்களுக்கு வந்து ஹேர்ஃபால் வரும். பாடி ஹீட் அதிகமாக இருந்தால் ஹேர்ஃபால் வரும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் வந்து எப்பவுமே மேல் நோக்கி தான் போகும். நம்ம தீக்குச்சி எடுத்து பற்ற வச்சாலுமே அது மேல் நோக்கி தான், என்ன தான் நீங்கள் தலையில் கவுத்துனா கூட தீ எப்பவுமே மேல் நோக்கி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புல கூடிய ஹீட் வந்து மேல் நோக்கி கபாலத்தில் போய் செட்டில் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஹேர் ரூட்ஸை வந்து ஃபாலிக்கல்ஸை வந்து டேமேஜ் பண்ண வச்சு முடி நிறைய கொட்டும். ஸோ அதனால தான் பித்தம் நிறையன்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஹீட்டு, அதே ஹீட்டு தான் பித்தத்தை வந்து ஸ்கேல்பில் வந்து செட்டில் ஆக வைக்கும். ஸோ இப்போ பித்த நீர் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக இல்லை நிறைய ஏற்படுது. ஸோ அந்த ஹீட் வந்து சப்சைட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். இது இல்லாமல் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேட் பேர்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபேட் பேர்னர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய குட் கொலஸ்ட்ராலையும் சேர்த்து வாஷ் அவுட் பண்ணிடும், ப்ளஸ் டீஹைட்ரேஷனை ஏற்படுத்தும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபேட் பர்னர்ஸில் டயபெட்டிக்ஸ் ஆட் பண்ணுவாங்க, கெஃபைன். ஸோ கெஃபைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்துக்களை வந்து உறிஞ்சப்பட்டு வெளியே யூரின் வழியாக எலிமினேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஃபேட் பர்னர்ஸ் ஜாஸ்தியாக எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஹேர்ஃபால் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால் முடி கொட்டும். ஸோ எப்பவுமே முடி கொட்டுது அப்படின்னா நம்ம பொதுவாக எண்ணெயை மாற்றி யூஸ் பண்ணுறது, ஷாம்பை மாற்றி பார்க்குறது, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அ பர்மனன்ட் சொல்யூஷன். என்ன காரணத்தினால ஹேர் ஃபால் வருது அப்படிங்கிறத பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகே, நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்டே பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஆ, என் பேர் லதா. நிச்சயமா பேசலாம் லதா, இது யாருக்கான கேள்வி? அவரோட வயசு என்னம்மா? 54. ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாம். ஓகே, வணக்கம். வணக்கம் லதா, சொல்லுங்கம்மா. ஆ மேம், நாங்க எம்ஜிபி நகர்ல இருந்து பேசுறோம். ஓகே. ஆ, ஹஸ்பண்ட் வந்து இப்ப 2.5 இயர்ஸா டயபெட்டிக் இருக்கு, ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா. ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கிரியேட்டின் லெவல் வந்து 1.2 இருக்கு மேம். அதை ஃபுட்ல எப்படி நாங்க கண்ட்ரோல் பண்ணது, எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறது, லிவர் எப்படி கன்சியூம் பண்றதுங்கறத கொஞ்சம் டீடைலா எனக்கு ஃபுட்ல எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லுங்க மேம். கண்டிப்பா சொல்றேம்மா. பட் அதுக்கு முன்னாடி டயபெட்டிஸ் வந்து என்ன டைப் ஆஃப் டயபெட்டிஸ்ன்னு பாத்தீங்களா? இன்சுலின் வந்து கம்மியாக சுரக்குதா, அல்லது சுரக்கிற இன்சுலின் வந்து உங்கள் பாடிக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியலையான்னு பார்க்கணும். இதுக்கு எதுவும் டைப் 2 டயபெட்டிஸில் பார்த்தீங்கன்னா இன்சுலின் சுரக்கும், பட் பாடி யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்படின்ற ஸ்கேன் எதுவும் எடுத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இது இல்லாமல் இந்த டைப் 2 டயபெட்டிஸும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆட்டோமேட் டிஸார்டர். அதே போல் ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவ் ரொமட்டார் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லியிருக்கீங்க, அதுவும் இட்ஸ் அன் அகெயின் அன் ஆட்டோமேட் டிஸார்டர். இந்த ஆட்டோமேட் டிஸார்டர் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா தான் இருக்கும், பட் தப்பாக செயல்படும். தப்பாக செயல்படும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் சுரந்தாலும் அது கரெக்டாக உங்கள் உடம்புக்கு யூட்டிலைஸ் பண்ணி தெரிலனா அது வந்து உங்களோட இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்படுறதுனால தான் உண்டாகுது. அதே போல் ஆர்ஏ ஃபேக்டர் ரொமட்டர் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட இம்யூன் சிஸ்டம் உங்களோட சொந்த குட்டி குட்டி போன்ஸை வந்து ஒரு கிருமின்னு நினச்சி அதை அழிக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அந்த இடம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும், வீங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும், இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால ரெட் பிங்கிஷ் அந்த வீக்கம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டோமேட் டிஸார்டராக இருக்கிறதுனால பிளட் பியூரிஃபிகேஷன், இன்டெஸ்டினல் கிளென்ஸ் ப்ளஸ் லிவர் என்ஹான்சிங் மெடிக்கேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ அழகாக கேட்டீங்க. ஸோ லிவர் வந்து எப்படி நான் நேச்சுரலாக வந்து ஃபுட் மூலமாக கிளென்ஸ் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு. ஸோ ஜென்ரலி கிரியாட்டினின் வந்து பார்த்திங்கன்னா யூரினில் ஜாஸ்தியாக இருக்குது, அல்ல பிளட்டில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிட்னி கிளென்ஸ்க்கு வந்து டயூரிட்டிக்ஸ் கொடுக்கலாம். ஸோ நீர்முள்ளி கஷாயம் எடுத்துக்கோங்க. நீர்முள்ளி, நெருஞ்சில் முள் இந்த மாதிரியான ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு காம்பினேஷனாக அவங்களுக்கு கொடுக்கும்போது கிட்னி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா க்ரானிக் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து டயாலிசிஸ் பண்ணுறதுக்கான காரணம் கிட்னி வந்து செயலிழந்துட்டே போகுது. ஸோ அதனால் நீர்மூழ்கி கஷாயம் டெஃபினட்டாக அவங்க ஹஸ்பண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் லிவருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரிசால கீழே நெல்லி இதுதான் வந்து இருக்கிறதுலே கிங் ஆஃப் தி ஹர்ப்ஸ் ஃபார் லிவர். ஸோ இப்போ பொதுவாக எந்த வகையான சீரியஸான காமாலை நோயாக இருந்தாலும் கீழே நெல்லி அரைச்சி கொடுங்க காலையில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கீழே நெல்லி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு முழு செடியாக சமூலமாக எடுத்து அதை வந்து வேரோட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அம்மியில் அல்லது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு நெல்லிக்க அளவுக்கு உருண்ட உருட்ட பதத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரியோ, இல்லை வாரம் ரெண்டு நாள் அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே ஒரு நெல்லிக்க அளவு காலை வெறுவயத்தில் உருட்டி கொஞ்சம் மோரோட முழுங்கும் போது அவங்களுக்கு வந்து லிவர் வந்து நல்லா கிளென்ஸ் ஆகும். பித்தம் எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா சமயத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த கீழே நெல்லி சாப்பிடும்போது வாந்தி வந்துடும். ஸோ பொதுவாக நம்ம உடம்புல பித்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா வாந்தி வர்றதா நல்லது. அதுக்கப்புறமா பொறுமையாக அந்த ஹர்ப் வந்து உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ உள்ளுக்கு போய் லிவரை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கோ அதனோட ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளைக்கோஜன் குளுக்கோஸ் கன்வர்ஷன் ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா லிவர் நல்லா இயங்கணும் அப்படின்னா எதுக்குன்னா நம்ம சாப்பிடக்கூடிய மாவு சத்து அதிகமாக இருக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆகிடும். எப்போ நம்ம சாப்பிடல, கொஞ்சம் பசிக்கும் போது சாப்பிடாமல் இருக்குமோ அந்த கிளைக்கோஜன் குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகி நமக்கு எனர்ஜி கொடுக்கும். ஸோ அப்போ லிவரோட கன்வர்ஷன் வந்து ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னா அது நல்லா இயங்கணும். ஃபேட்டி லிவராக இருக்கக்கூடாது, லிவர் வீக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த கீழே நெல்லி போலவே கரிசாலை, மஞ்சள் பூ கலர் இருக்கக்கூடிய கரிசலாங்கண்ணின்னு சொல்லக்கூடிய அந்த ஹர்புமே வந்து பார்த்திங்கன்னா கீழே நெல்லிக்கு ஈக்குவல்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான கீழே நெல்லி போல் நீங்கள் கரிசாலையும் வந்து நீங்கள் அரைச்சிட்டு நெல்லிக்காய் ஊட்டுற பதத்தில் ஒரு காலையில் எம்டி ஸ்டமக்கில் போட்டு மோரில் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இது வந்து பெஸ்ட் லிவர் கிளென்சிங்காக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லிவர் நல்லா கிளென்ஸ் ஆகி இயங்கும் போது டைப் 2 டயபெட்டிஸும் ரிவர்ஸ் பண்ணலாம், ப்ளஸ் கிரியேட்டினோட லெவலும் வந்து குறையும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் உப்பு சம்மந்தமான உணவுகளை வந்து குறைச்சி சாப்பிடணும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற கொஞ்சமான உப்பே வந்து இந்து உப்பு, ஹிமாலயன் ராக் சால்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான்வெஜ்ஜை வந்து கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க, குறிப்பாக வந்து சீ ஃபுட்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு டயபெட்டிக்ஸும் ஆட் பண்ணும்போது ஈஸியாகவே கிரியேட்டின் லெவல் குறையும், டயபெட்டிஸ் டைப் 2 இருந்தாலும் ரிவர்ஸ் ஆகும். ஸோ ரொமட்டார் ஆர்த்ரைட்டிஸுமே ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு பிளட் பியூரிஃபிகேஷனுக்குமே இந்த கீழே நெல்லி கரிசால ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ,
குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் வந்து முரளி மேடம், நான் வந்து இங்க ஆவடியில இருந்து பேசுறேன். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? கேள்வி வந்து என் கேள்வி சார். ஓகே சார், உங்க வயசு? எங்க வைஃப் வந்து அவங்க வேலைக்கு போறாங்க, அவங்க பேரு ரம்யா. அவங்க ஏஜ் என்ன சார்? அவங்க ஏஜ் வந்து 22 ஆகுது மேடம். ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஓகே, வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் டாக்டர். இஷ்யூ, நான் டைரக்டா என்ன இஷ்யூன்னு வந்துடுறேன். ஓகே, கல்யாணம் 2 வருஷம் ஆகுது. ஓகே, கல்யாணம் 2 வருஷம் ஆகுது. ஒரு ஃபர்ஸ்ட் பேபி வந்துட்டு போர்ட்டபிளா ரெண்டு பேரும் கொஞ்சம் வயசு சின்னதுன்றதுனால அடாப்ட் பண்ணிட்டோம். சரி, அது எல்லாரோட கன்சர்ன்ல தான் அடாப்ட் பண்ணோம். பட் கல்யாணம் இப்போ 2 வருஷம் ஆகுது. நாங்க இப்ப ட்ரை பண்ணி குழந்தை ஆகணும்னு பாக்குறோம். அது ஏதோ ஒரு ரீசன்ல தட்டி கழிச்சுட்டே போயிட்டு இருக்கு. எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டேன், எனக்கும் அவங்க டெஸ்ட் எடுத்தாச்சு, அவளுக்கும் டெஸ்ட் எடுத்தாச்சு, ஹெல்த்தியா தான் இருக்குன்றாங்க. அது மீறியும் குழந்தை வந்துட்டு ஓகே ஆக மாட்டேங்குது. ஏன் தெரியல டாக்டர். உங்க வைஃப் ரம்யாக்கு வந்து ஏஜ் 22 சொல்லிருக்கீங்க, உங்களோட வயது என்ன? எனக்கு வந்து 28 ஆகுது டாக்டர். 28. ஓகே, ரிப்போர்ட்ல உங்களோட செமன் அனலிசிஸ்ல எவ்வளவு இருக்கு கவுண்டிங்? இந்த கவுண்டிங் வந்து 58 இருக்கு. ஓகே, மோட்டிலிட்டி அண்ட் மார்ஃபாலஜி? அந்த லோக்கு டீடைலா நான் ரிப்போர்ட் படிக்கல. எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? புரியல. எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் இங்க சென்னை ஆவடி தான். ஓகே, உங்க வைஃப்க்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கல, ஒரு ஒரு பீரியட் வந்து 10 டேஸ், 15 டேஸ் இந்த மாதிரி கழிச்சு போயிட்டு இருந்தது. மறுபடியும் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து மறுபடியும் இப்போ வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸா ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுது. இப்போதான் அப்படியே ரெகுலர்னா ஒரு 1 ஆர் 2 டேஸ் மேபி பிளஸ் ஆர் மைனஸ் அந்த மாதிரி போகுது. இப்போதான் அந்த ரெகுலர் பீரியட்ஸே இப்போதான் ஒரு 3 மந்த்ஸா கரெக்ட் ஆகுது. ஓகே, அவங்களுக்கு எதுவும் தைராய்டுல இஷ்யூவோ அல்லது பிசிஓஎஸ் இஷ்யூ இல்ல? இல்ல டாக்டர், இல்ல டாக்டர். அவளுக்கு வந்து தைராய்டு இந்த சுகர் எதுவுமே கிடையாது. ஓகே, அப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் இடையில எடுத்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆச்சு? அவங்க இங்கதான் அம்பத்தூர்ல தேஜ் ஹாஸ்பிட்டல் இங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அவங்க மெடிசன்ஸ் எழுதி கொடுத்தாங்க, அப்புறம் டானிக். அதுக்கப்புறம் எந்த இஷ்யூமே இல்லாம என்ன மெடிசன் எடுத்து கொடுத்தாங்கன்னு தெரியல. நீங்க ஒரு தடவை உங்களோட ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க டி நகர்ல தான் இருக்க கிளினிக் நேர்ல வந்து பாருங்க, ஆவடியில தான் இருக்கிறதுனால. உங்களுக்கு ப்ராப்பர் என்ன என்ன காரணத்தினால உங்களுக்கு வந்து தள்ளி போகுது அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கான ரெமெடிஸ் கண்டிப்பா கொடுக்குறோம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் திருவிந்தூர்ல இருந்து ஹேம்லதா பேசுறேன். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? இல்ல எனக்கு தான் மேம். உங்க வயசு? 30 ஆகுது. ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் ஹேம்லதா, சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். எனக்கு வந்து ஸ்பாட்டிங் ஆயிட்டே இருந்துச்சு. ஓகே, ஸ்கேன் பண்ண போது நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஆனா அது ஸ்பாட்டிங்கே கொஞ்சம் ஹெவி ஆகுற மாதிரி இருக்கு. இன்னும் எனக்கு பீரியட் ஆச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா வடுக்கு வந்ததுக்காக நான் நாட்டு மருந்து எடுத்துட்டு இருக்கேன் சித்தால. ஓகே, அந்த கீட்னால ஓவர் ஆகுதா என்னன்னு தெரியல எனக்கு. என்ன வயசு ஆகுதுமா? 30 மேம். மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எத்தனை குழந்தைங்க? இல்ல குழந்தை எல்லாம் இல்ல, ஹஸ்பண்ட் நானும் தனித்தனியா இருக்கோம். ஓகே, மேரேஜ் எவ்வளவு வருஷம் ஆகுது? மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆகுது மேம். ஓகேம்மா, இப்போ ஆக்சுவலாக பிசிஓஎஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பிசிஓஎஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு மாதம் வளரக்கூடிய முட்டை உங்களுக்கு மென்சுரேஷனில் கிளென்ஸ் ஆகி வெளியே வராமல் உள்ளே தங்கும் போது ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகும். ஸோ எக்ஸஸ் ஈஸ்ட்ரோஜன் வந்து கர்ப்பிணி உள்சோர் வந்து சாஃப்ட் பெட் லேயர் ஒரு 9 to 11 mm மெயின்டைன் ஆகிறதுக்கு பதிலாக ஓவர் திக்கனிங் ஆக்கி விட்ரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் திக்கனிங் இருக்கிறதுனால உங்களுக்கு மாதம் ஃபுல்லாகவே ஸ்பாட்டிங் இருந்துகிட்டே இருக்கும், வந்தால் 10 நாள் போய்கிட்டே இருக்கும். ஸோ அது எவ்வளோ வளருதோ அவ்வளோ நாள் வந்து போகும் மென்சுரேஷன். ஸோ நார்மலாக 9 to 11 mm வளரும் போது ஒரு 3 to 4 days தான் பீரியட்ஸ் இருக்கும். ஓவர் திக்கனிங் ஆகும்போது 10 days 15 days போகும். ஸோ இந்த எக்ஸஸான ஓவர் ப்ளீடிங்க்கு காரணம் பிசிஓஎஸ் அப்படிங்கிறதுனால அதை கிளியர் பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது கிளியர் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சென்னையிலேருந்தான் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் டி நகரில் இருக்க கிளினிக் நேரில் வந்து பாருங்கள். இதுக்கு வந்து உங்களுக்கு நேச்சுரல் யூட்ரஸ் ஃபர்டிலிட்டி கிளென்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டெல்லாம் கரைஞ்சி எக்ஸஸாக அந்த எண்டோமெட்ரியோசிஸ் அந்த ஓவர் திக்கனிங்கும் வந்து அந்த டிஷ்யூஸ் எல்லாம் கரைஞ்சி உங்களுக்கு பீரியட்ஸ்லேயே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பியும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பிளட் பியூரிஃபிகேஷன், ஹார்மோனல் பேலன்ஸ்க்கு குடல் சுற்றி ரத்த சுற்றி அண்ட் லிவர் என்ஹான்சிங் மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கும்போது பெர்மனண்ட்டாகவும் க்யூர் ஆகும். ப்ளஸ் இப்போ நீங்கள் திருமணமாக 8 இயர்ஸாகவும் பேபி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்குமே வந்து ப்ராப்பரான எக் க்ரோத் நடந்து உங்களுக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்குமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து சுந்தரி மேடம்.
எங்க இருந்து கால் பண்றீங்கமா? திருநெல்வேலியில இருந்து மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி, என் பையனுக்கான கேள்வி, ரெண்டு பேருக்குமே மேம். ஓகேமா, தொடர்ச்சியா பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களை சந்தேகத்தை கேட்கலாம். சரி மேம், என்னோட வயசு 30 மேடம். ஓகே, பையனுக்கு வயசு 8 ஆகுது. சரி, ரெண்டு பேருக்குமே முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு மேடம். ஓகேமா, டாக்டர்ஸ் வந்து எனக்கு ரிப்போர்ட் வெட்டர்ஸ்லாம் எடுக்க சொன்னாங்க. சரி, எடுத்து பார்த்தோம், தைராய்டு இல்ல, எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்ட்டாங்க. ஓகே, நாங்க ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் போனோம், அவங்க அந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண சொன்னாங்க. சரி, சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணது கூட மட்டும் தான் ரெண்டு பேருக்கும் போட்டது, தவிர ஹேர் ஃபால் வந்து நிக்கவே இல்ல, அப்படி முடி ரொம்ப உதிருது, ஸ்பேஸ் ஸ்பேஸ் அப்படி. ஓகே, ஆக்சுவலா நீங்க யூஸ் பண்ற வாட்டர்ல இருந்து குளோரின் மிக்ஸ் பண்ணாங்க பாருங்க. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நார்மலாக நீங்கள் ட்ரிங்கிங் வாட்டரை 1 லிட்டர் அளவுக்கு நீங்கள் ஸ்கேல்ப் எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. உணவில் வந்து புளி சேர்க்காமல் பாருங்க, ஏன்னா ரெண்டு பேருக்குமே, உங்கள் குழந்தைக்கும் கொட்டுது அப்படின்னா ரெண்டு பேரும் சாப்பிடக்கூடிய உணவில் ஏதாவது பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜாஸ்தியாக புளி சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் இரும்பு சத்து, அதுக்கப்புறம் காப்பர், ஜிங்க் இந்த மாதிரி சத்துள்ள உணவுகள் எடுத்தாலும் அதெல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம செம்பு பாத்திரம் இருக்குன்னா அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு புளி வச்சு தேய்க்கிறோம், அப்போ அந்த காப்பர்லாம் நல்லா சுத்தமாக பளிச்சுன்னு போயிடுதுல அந்த சத்துலாம். அந்த மாதிரி நம்ம சத்துள்ள அயனு, காப்பர், ஜிங்க்லாம் நீங்கள் என்ன தான் கீரை, காய்கறி, நட்ஸ், சீட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இந்த புளி நிறைய சேர்க்குறீங்க, காரக்குழம்பு, புளி குழம்பு, ரசத்தில் புளி ஊற்றுறது, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து எல்லாமே வாஷ் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் புளி கட் பண்ணிவிட்டு தக்காளி, லெமன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி எதுலையாவது யூஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாது. ஸோ இது இல்லாமல் உங்களோட நியூட்ரியன்ட்டில் வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஹீமோக்ளோபின் வந்து ஜென்ரலி நம்ம நெயில்ஸ் பார்த்தா பிங்கிஷாக, ரெட்டிஷாக இருக்கணும், ரொம்ப வெள்ளையாக இருக்குது ஃபுல்லாகவே த்ரூ அவுட், அந்த ரத்த ஓட்டமே அந்த நெயிலில் தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான நிலையில் ஹீமோக்ளோபினா ஹீம்னா அயன், குளோபின்னா ப்ரோட்டீன். ஸோ இரும்பு சத்து, புரத சத்து நீங்கள் சேர்த்து சாப்பிடணும். ஸோ இரும்பு சத்து வந்து ஜென்ரலி கீரையில் இருக்குது அப்படின்னா கூட நம்ம தால் போட்டு, பருப்பு போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா இதில் இருக்கிற அயன், அதில் இருக்கிற ப்ரோட்டீன் சேர்ந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அப்சார்ப்ஷன் நடக்கும். வெறும் அயன் மட்டும் சாப்பிட்டா அப்சார்ப்ஷன் நடக்காமல் எல்லாம் மோஷனில் தான் கருப்பு கருப்பாக போகும். ஸோ இது இல்லாமல் பேரிச்சம் மூலம் சாப்பிட்றீங்க, அதுக்கூடிய அயனு, மில்க் சாப்பிட்றீங்க, அதுக்கூடிய ப்ரோட்டீன், ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் நமக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் நம்ம சர்வே பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி, அது கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன். கார்போஹைட்ரேட்னா ரைஸ் சாப்பிட்றோம், சாம்பார் சாப்பிட்றோம், அல்லது வேறு ஏதாவது ப்ரோட்டீன் நான் வெஜிடேரியனாக இருந்தால் அதை எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து மசில் பில்டிங்க்கும் நமக்கு எனர்ஜியும் கொடுத்துட்ருக்கும். பட் நம்மளோட ஒரு ஒரு செல்லுமே வந்து நல்லா இயங்கணும், கொஞ்சம் பிரைட்டாக அழகாக இருக்கணும், ஹேர் ஃபால் இருக்கக்கூடாது, ஸ்கின் லைட்னிங்காக இருக்கணும் அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், கீரை, சீட்ஸு, ஸோ மற்றதில் தான் இருக்குது. ஸோ அதனால் மைக்ரோ நியூட்ரியன்ட் உள்ள சத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து எடுக்கணும், ப்ளஸ் இந்த மைக்ரோ நியூட்ரியன் நம்ம புளியை குறைக்கணும், அப்போ தான் வந்து ப்ராப்பராக ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் பாடியில் ஹீட் இருக்கக்கூடாது, அதுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. திங்கள், புதன், சனி 3 நாள் ஏதோ ஒரு நாள் உடம்பு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடு வந்து தணியும். அப்படி இல்லை, உடம்பு சூடாகவே இருந்தால் அதெல்லாமே கபாலத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு நமக்கு இளநரையை ஏற்படுத்தும், ஹேர் ஃபாலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறனால பாடி வந்து கூலிங்காக வச்சுக்கணும். ப்ளஸ் இன்டர்னல் கூலிங்க்கு நீங்கள் ரோஸ் குலுக்கந்து, சப்ஜா சீட்ஸ், இளநீர், மோர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வரலாம். அதுக்கு கண்டிப்பாக காரத்தையும் வந்து நீங்கள் குறைச்சிட்டு இந்த மாதிரியான கூலண்ட்டான விஷயங்கள், வாட்டர்மெலன், மஸ்க்மெலன் இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிங்கனாவே உங்கள் பாடி கூலிங்னால ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது இல்லாமல் உடம்புல ரத்தத்தில் வந்து நஞ்சுத்தன்மையை அதிகமாக்காமல் பார்த்துக்கிறதுக்கு மலக்கட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ மோஷனும் ஃப்ரீயாக போகணும். இது எல்லாத்துக்குமே வந்து தண்ணி நிறைய குடிக்கணும், மோஷன் ஃப்ரீயாக போகும், ஆட்டோமேட்டிக்காக கழிவுகள் யூரின்லேயும் வெளியாகும். ப்ளஸ் 1 மணி நேரமாவது வேர்வை வர மாதிரி நீங்கள் வேலையில் ஒர்க் அவுட் செய்யும்போது டாக்ஸின்ஸ் ப்ளஸ் ஓல்ட் சர்க்குலேட்டிங் ஹார்மோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்வெட் அவுட் ஆகும்போது கபாலத்துக்கும் நல்ல ரத்த ஓட்டம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ளஸ் ஸ்வெட் வரும்போது உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் காட்டன் கிளாத் வச்சு ஸ்கேல்ப் நல்லா தொடச்சிருங்க, ஏன்னா வேர்வையோடு அப்படியே இருந்தீங்கன்னா ஸ்கேல்ப்பில் வந்து மறுபடியும் அகைன் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி ஹேர் ஃபால் வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் நேச்சுரலாகவே ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலிங் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? திருப்பூர்லேருந்து ராஜாஜி பேசுறேங்க மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி தாங்களா. உங்க வயசு என்னமா? எனக்கு 30. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், என் பேர் ராஜாஜி மேடம், நான் திருப்பூர்ல பேசுறேங்க. ஓகே, எனக்கு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு மேடம் மேரேஜ் ஆகி. ஓகே, இன்னும் பேபி கிடையாதுங்க. சரிம்மா. நாங்க ஆல்ரெடி ஈரோடு சுதா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தாங்க. ஓகே, அது வந்து ஐவிஎஃப் மூலமா போயிட்டு எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி,
ஃபெயிலியர் ஆகி இப்ப மே மாசம் ஆனதுங்க. அதுக்கப்புறம் இப்ப நார்மல் ஸ்டேஜஸ் ஆயிட்டு இருக்குங்க. நார்மல் கன்சீவ் ஆக முடியுமா இல்ல ஐவிஎஃப் தான் போகணும் தானா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கா ஐவிஎஃப் போனீங்க நீங்க? எனக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருந்தது மேம். பார்த்தம் வந்து கொஞ்சம் கவுண்டிங் ப்ராப்ளம், மொட்டிலிட்டி கம்மியா இருந்தது. எவ்வளவு இருந்தது மொட்டிலிட்டி? அவங்களுக்கு வந்து 6 மில்லியன் கவுண்டிங்கா, மொட்டிலிட்டி வந்து 20% இருந்தது. அது ஈஸியா இன்க்ரீஸ் பண்ணி நேச்சுரலாவே கன்சீவ் ஆயிருக்கலாம். அதாவது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஐவிஎஃப் யாரெல்லாம் பண்ணாங்கன்னா, 40 வயசு தாண்டி 45 வயசு வரைக்குமே குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க பண்ணாங்க. இன்னைக்கு வந்து 30 வயசு தான் ஆகுதுன்னு சொல்றீங்க, அதுக்குள்ளேயே ஐவிஎஃப் ஒரு தடவை பண்ணிட்டுன்னு சொல்றீங்க. ஸோ ஆக்சுவலாக ஆண்களுக்கான கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே நேச்சுரலாக அவங்களுக்கு மல்டி ஹர்பல் ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது, அதுலேயே வந்து டெஸ்ட் ஆஃப் பூஸ்ட் ஹர்ப்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் மொட்டிலிட்டி மார்ஃபாலஜியுமே அதிகமாகும். அதாவது சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக விந்தனுக்களே இல்லை, டோனார் ஸ்பம் தான் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸோஸ்பமியாவே ஈஸியாக ட்ரீட் பண்ணி 2-3 மாசத்துல நம்ம ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒலிகோஸ்பமியா ஆல்ரெடி 16 மில்லியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு ஈஸியாகவே இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். ஸோ இயற்கையாகவும் கருத்தரிக்கலாம். அடுத்து அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய இப்போ 90% ஆஃப் த உமன்ஸ்க்கு பிசிஓஎஸ் இருக்குது, இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லாருமே அப்புறம் ஐவிஎஃப் மூலமாக தான் பேபி கன்சீவ் ஆகிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் அதுதான் நெசசரி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பீரியட்ஸும் ஈஸியாக ரெகுலர் பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் தைராய்டில் இஷ்யூஸ் இருக்குது, டிஎஸ்ஹெச்ஐயாக இருக்குனா அதையுமே உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணலாம். அதே போல் சினைப்பயிலக்கூடிய நீர்க்கட்டிகள் இருக்குது, அதனால் உங்களுக்கு குழந்தை தள்ளி போகுது இரகுலர் பீரியட்ஸ்னால. அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வளர்ந்த முட்டைன்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகளை கரைச்சி வெளியேற்றினா ஆட்டோமேட்டிக்காக புதுசாக முட்டை உற்பத்தி ஆகும். ஏற்கனவே வளர்ந்த முட்டையை உள்ள ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கும்போது புதுசு புதுசாக முட்டை உற்பத்தி ஆகாமல் தான் குழந்தை நிற்கல. ஸோ ஏற்கனவே வளர்ந்த முட்டையை வச்சுட்டு நீங்கள் ஓவுலேஷன் இன்டெக்ஷன் போட்டே இருந்தீங்கன்னா அகெயின் அகெயின் ஹார்மோனல் இம்பேலன்ஸில் அது உள்ள தேங்கி ஓவரியோட சைஸ் தான் வால்யூம் தான் பெருசாகும். ஸோ அந்த ஆல்ரெடி வளர்ந்த முட்டை கிளென்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக உங்களுக்கு வந்து எக் வந்து ப்ராப்பராக குவாலிட்டியாக க்ரோ ஆகும், அப்போ ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகும். ரெண்டாவது உங்களுக்கு எக் வந்து ப்ராப்பராக வெடித்து உங்களுக்கு அந்த ஃபெலப்பின் டியூப்பில் வந்து ஓவுலேஷன் நடந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்பெர்ம் நீந்தி போய் அந்த எக்கு போய் மீட் பண்ணும் அப்படின்னா ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கக்கூடாது, எண்டோமெட்ரோசிஸ் இருக்கக்கூடாது, கர்ப்பப்பையில் கெட்ட வாயுக்கள் இருக்கக்கூடாது, மலட்டு புழுக்கள் இருக்கக்கூடாது. அதனால் யூட்ரஸ் கிளென்சிங் இயற்கையாக இருக்குது. எப்படி நம்ம பேதி கொடுத்தா வயிறு வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மல்டிஹபிள் ஃபார்முலேஷன்ஸ் வந்து யூட்ரஸை கிளென்ஸ் பண்ணி ஏதாவது கருக்குழாயில் அடைப்புகளே இருந்தாலும் கட்டிகள் இருந்தாலும் புழுக்கள் கெட்ட வாயுக்களோ நீர்க்கட்டிகளோ இருந்தால் எல்லாமே வந்து உங்களுக்கு கரைஞ்சி உங்களுக்கு மென்சுரேஷன்லேயே வெளியே வரும். ஸோ வெளியே வரும்போது நீங்களே கண் கூட பார்க்கலாம் உங்களுக்கு கிளென்சிங் நடக்குதா இல்லையான்னு. ஸோ அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு பிஃபோர் ஆஃப்டர் லேப் ரிப்போர்ட் வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அதே போல் ஆண்களுக்குமே கவுண்டிங் மொட்டிலிட்டி மார்ஃபாலஜி இன்க்ரீஸ் பண்ணி மினிமம் 3-6 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு இயற்கையை கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 30 வயசு தான் ஆகுது, அதனால் ஆல்ரெடி ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆச்சு, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். திருப்பி உங்களுக்கு இயற்கையாக கன்சீவ் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்கள் கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம், இங்கே லால்மூலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதான் மேடம். என் பேர் மஞ்சுளா மேடம். ஓகே மஞ்சுளா, உங்கள் வயசு என்ன? வயசு 48ங்க மேடம். ஓகே பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மேடம் எனக்கு லேட் மேரேஜ் தான் மேடம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பையன் இருக்காங்க மேடம், ஆனால் தானா நேச்சுரலாக தான் கல்யாணம் கன்சீவ் ஆனது மேடம். ஓகே, அப்போ 1 வருஷம் கழிச்சு தான் குழந்தை இதாச்சுங்க மேடம். இப்போ வந்து நான் எனக்கு வயசு 48 ஆகுது மேடம். பீரியட்ஸ் வந்து 1 வருஷமா இரெகுலர் ஆயிடுச்சு மேடம். சரி, அது என்னன்னு தெரியல. ஆனா ஸ்கேன் போன வாரம் பார்த்தோம், சின்னதா ஃபைப்ராய்டு சும்மா மில்லிமீட்டர்லதான் இருக்கு, 1 மில்லிமீட்டர்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஒரு 1 இயரா ஸ்கேன்டி ப்ளீடிங்கா இருந்தது. இப்ப நாங்க ஒரு 4-5 வருஷமா குழந்தைக்கு வேணும்னு ட்ரை பண்ணோம், இப்ப வந்து இரெகுலர் பீரியட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மெனோபாஸா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையானா ஸோ பொதுவாக வந்து முட்டையோட ஸ்டாக் செக் பண்ணுறதுக்கு ஆன்டிமுலரின் ஹார்மோன் வந்து ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும், 2-5 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முட்டையோட ஸ்டாக் உள்ளே இருக்கும், ஆனால் ப்ராப்பராக வளராது, அதனால் கூட ஏஎம்ஹெச் கம்மியாக காமிக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை ஃபர்ஸ்ட் நம்ம ஏஎம்ஹெச் செக் பண்ணுவோம். ஏன்னா எவ்ரி எக் வந்து பார்த்திங்கன்னா 0 சைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 18-22 mm வரைக்கும் வளரும்.
பட் முட்டை வந்து 4 mm 5 mm வரைக்கும் தான் வளரும் போது தான் ஏஎம்எச் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு கூட முட்டை வளர்ச்சி அடையில அந்த சைஸ் வரைக்கும் கூட அப்படின்னா ஏஎம்எச் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த எக்கோட க்ரோத்தை வந்து இன்டியூஸ் பண்ணி ஆல்ரெடி இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு ஃபைப்ராய்டு, அதை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன்ஸ் கொடுத்து இந்த எக்கோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண விட்டமின் டி அண்ட் யூட்ரஸ் அண்ட் ஓவரிக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை இன்டியூஸ் பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா ஒரு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும், அதை வச்சாலே உங்களுக்கு ஓவுலேஷனும் ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளிக் ஆகும். அதனால் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு முடிஞ்சால் சென்னை டி நகர நேரில் வந்து பாருங்கள். வரும்போது உங்கள் ஹஸ்பண்டுடைய செம் அனாலிசிஸ் ரிப்போர்ட் இருந்தால் அதையும் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். ஏன்னா நம்ம டைம் டிலே பண்ண வேணாம், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 48 hours ஆகுது. ஸோ முட்டையோட ஸ்டாக் இருக்கிற பட்சத்தில் சமயத்தில் உங்கள் கணவருக்கு குவாலிட்டியோ அல்லது குவான்டிட்டியோ கம்மியாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் காலம் தள்ளி போகும். ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே சேர்ந்து நம்ம ரூல் அவுட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு கன்சம்ஷன் நடக்கும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேம், என் பேர் சுகன்யா மேம், வடத்தநாடுலேருந்து பேசுறேன் மேம். ஓகே சுகன்யா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேம். உங்க வயசு? 28 மேம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சுகன்யா, சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேம். மேம் உங்களுக்கு வந்து 28 மேம் ஏஜ், மேரேஜ் ஆகி 1 year ஒரு 6 months ஆகுது மேம். ஓகே, ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 4 months அப்புறமே வந்து தள்ளி லேட் லேட்டாக வந்து பீரியட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணோம் மேம். பிசி ஒரு ப்ராப்ளம் வந்து 10-12 ஏதோ கம்மியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மேம். ஒரு 3 months டேப்லெட் எடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க மேம். அதுக்கப்புறம் வந்து டேப்லெட் வந்து கொஞ்சம் இடையில விட்டுட்டேன் மேம், திரும்ப கண்டினியூ பண்ணி திரும்ப இப்போ வந்து ஒரு 3 months லாஸ்ட் 3 months வந்து 13th day வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க மேம். அப்போ வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வந்து சரியாயிடுச்சு, அதே மாதிரி 2 eggs வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேம். ஆனா ஒவ்வொரு மந்த்துமே வந்து இது மாதிரி பீரியட் ஆயிடுது மேம், கன்சீவ் ஆகுற சான்சஸ் கிடைக்க மாட்டேங்குது. இல்ல பிசிஓஎஸ் செக் சொல்லுங்கம்மா. ஹஸ்பண்ட்க்கும் செக் பண்ணாங்க மேம், அவங்களுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேம். ஓகே, ஹஸ்பண்ட்க்கு 80-120 millions கவுண்டிங் 33% மோட்டிலிட்டி 12% மார்ஃபாலஜி இருந்தால் ஓகே. பட் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பிசிஓஎஸ் இருந்ததுனால ப்ளஸ் பீரியட்ஸ் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மெடிக்கேஷன்ஸும் எடுத்ததுனால சமயத்தில் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்திருக்கலாம், அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓல்டு ரெசிடியூஸ் வந்து யூட்ரஸில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெர்ம் வந்து உள்ளே என்டர் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இல்லை, ஒரு யூட்ரஸ் கிளென்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை நிற்கும். ஸோ எந்த ஊருக்கு கால் பண்ணியிருக்கீங்கம்மா? வரத்தநாடு மேம், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, அவங்க நம்மளோட பிரான்ச் திருச்சியில் இருக்குது, நீங்கள் முடிஞ்சால் நேரில் வந்து பாருங்கள். அப்படின்னா உங்கள் ரிப்போர்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ண முடியுமா? வாட்ஸ்அப் பண்ணுறேன் மேம். ஓகே, வாட்ஸ்அப் நம்பர் 9600000037, இன்னொரு நம்பர் 9600000038. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான ஆலோசனை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம், இந்த டாக்டர் ஆன் கால். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஏர்ஃபால் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நிறைய பேர் கால் பண்ணி ஏர்ஃபாலுக்கான ரீசன்ஸ் என்னன்னு தெரியாமல் ஏர்ஃபால் இருக்குன்னு ஜென்ரலாக சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில வந்துட்டு ஏர்ஃபால் அதிகமாக இருக்குன்றதுக்காக இப்போது வெறும் ஷாப்ஸில் விற்கக்கூடிய ஏர்ஃபாலுக்கான மருந்துகள் எடுத்துக்கிறாங்க, அந்த ஜிஎஸ்டி பிளாக்கர் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் வருமா, இல்லை நேச்சுரலாகவே இது மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுத்துக்க முடியுமா? ஏர்ஃபால் பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் கண்டுபிடிக்காமல் என்ன தான் மெடிக்கேஷன்ஸ் எடுத்தாலும் அது உங்களுக்கு பலன் கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், உள்ளே வந்து நியூட்ரியன் டிஃபிஷியன்சினால் முடி கொட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம வெளியே ஷாம்பு மாத்துறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. அதே போல் ஸ்கேல்பில் சோரியாசிஸ் இருக்குது, அதனால் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா நம்ம நியூட்ரியன்ட் உள்ள எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம எடுக்கக்கூடிய நியூட்ரியன்ட்டே கூட தப்பாக இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்படுது, ஆட்டோமேட்டிக் சோரியாசிஸ் இருக்குன்னா அதனால் ஹேர் ஃபால் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எப்பவுமே எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி அதுக்கு என்ன காரணத்தினால் ஏற்படுது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் எ பெர்மனன்ட் கியூர். ஸோ இல்லை அப்படின்னா டெம்பரவரியாக அவங்களுக்கு அப்போதைக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும், திருப்பி திருப்பி அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எப்பவுமே ஹேர் ஃபால் இருக்குன்னா அதில் தைராய்டு செக் பண்ணிக்கலாம், ஹீமோக்ளோபின் லெவல் ப்ராப்பராக இருக்காங்கிறத பார்க்கணும், பாடி ஹீட் அதிகமாக இருந்தால் அதை கம்மி பண்ணணும், உடம்புல நஞ்சுக்கள் அதிகமாக இருந்ததுன்னா அதை கிளென்ஸ் பண்ணி பேதி கொடுத்து பிளட் பியூரிஃபிகேஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எக்ஸ்டர்னலாக அலோபீஷியா இருந்ததுன்னா அவங்க ஒரு சில எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னவங்க வச்சு ரப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கிளியர் ஆகும். சின்னவங்கத்தில் ஆல்ரெடி வந்து சல்ஃபர் கண்ட் நிறைய இருக்குது, எந்த ஒரு ஸ்கின் க்ரீமாக இருந்தாலும் இப்போ சல்ஃபர் இல்லாமல் அந்த ஆயின்மெண்ட்டோ க்ரீமோ கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் சல்ஃபர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து போகும். அது வந்து நம்ம ஜென்ரலாக கந்தகம்னு சொல்லுவோம் சித்த மருத்துவத்தில். ஸோ கந்தக பருப்போம், கந்தக டேப்லெட் எல்லாமே வந்து உள்ளு கொடுப்போம். ஸோ சல்ஃபர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஸ்கின் டிசீசஸ் கிளியர் பண்ணும், டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸையும் நடத்தும். ஸோ சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம சக்தின்னு சொல்லுவோம், மெர்க்குரி வந்து சிவன்னா கந்தகம் வந்து சக்தின்னு சொல்லுவோம். ஸோ அந்தளவுக்கு சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர்
ட்ரீட்மெண்ட்டில் வந்து நிறையவே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் வந்து ஹேர்க்கு இன்க்ரீஸ் ஆகணும், ப்ளஸ் ஸ்கேல்பில் வந்து டாக்ஸின் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் ரன்னிங் ஜாகிங் இந்த மாதிரி பண்ணும்போது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்த ஓட்டம் சீராகும்போது, ஆட்டோமேட்டிக்காக கபாலை வரைக்கும் நல்ல ரத்த ஓட்டம் போகும்போது, பிரெயினோட ஆக்டிவேஷனுக்கும் சரி, ஹார்மோனல் பேலன்ஸாக இருக்கிறதுக்கும் சரி, ஹேர் ஃபால்க்குமே வந்து ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே ஜாகிங் எக்ஸசைசஸ் வந்து ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ ப்ளஸ் கபாலத்துக்கு ஜாஸ்தி ரத்த ஓட்டம் கொடுக்கறதுக்கு வந்து ஸோ நிறைய யோகாசனம் பண்ணலாம். ஸோ சிரசாசனம் பண்ண முடிகிறவங்க அதை பண்ணலாம். ஸோ அதுலேயே வந்து வேறு வேறு அந்த போஸ்டர்ஸ்க்கான ஆசனத்தை வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறாங்களா, ஸோ அதில் கூட ஒரு சிலருக்கு நல்ல பயன் கிடைக்கும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம் வணக்கம். மேடம் நாங்கள் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகேம்மா. பேசலாம், கண்டிப்பாக பேசலாமா? உங்கள் வயசு என்ன? 42 மேடம். பேசலாமா? வணக்கம் ரங்கநாயகி, சொல்லுங்க உங்களோட கேள்வி. வணக்கம். வணக்கம் மேடம், நான் ரங்கநாயகி மனோகரன் பேசுறேன் மேடம், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. ஓகே மேடம், என் கல்யாணம் ஆகி 17 ஆகுதுங்க மேடம். ஓகே, உங்க வயது என்ன? 42 மேடம். ஓகே, இப்போ 2009 கன்சீவ் ஆகி ஒரு பக்கம் டியூபே கட் பண்ணி எடுத்துட்டாங்க மேடம். ஓகே, அதுக்கப்புறமா 3 வந்து இது கன்சீவ் ஆகி ஆகி அபார்ஷன் வயிற்று வலி, அப்படியே வயிற்று வலி வந்தாலும் அபார்ஷன் ஆயிடுங்க மேடம். சரிம்மா. அது எங்கேயும் பார்த்து ஒன்னும் அப்புறம் உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு இப்போ 2 ஒசூர்ல தான் மேடம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், உங்க ஹாஸ்பிட்டல தான். ஓகே, அந்த டேட் ஆகும்போது பயங்கரமா வயிற்று வலி வருதுங்க மேடம். அது கட்டி இருக்குன்றாங்க, வயிற்று கட்டி இருக்குன்றாங்க. ஓகே, உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாதவிடல கட்டி மாதிரி போச்சா இல்லையா? இல்லைங்க மேடம், இன்னும் எதுவுமே போல. ஓகே, பிஃபோர் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் 2 கழிச்சு செக் பண்ணீங்களா மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம்? இல்லைங்க மேடம், இன்னும் அவங்க எதுவும் சொல்லல, இந்த மாசம் மந்த் சாப்பிட்டுவாங்க அப்புறம். ஓகே, இல்ல 3 ஒன்ஸ் செக் பண்ணுவோம். சோ பிஃபோர் ட்ரீட்மெண்ட் நான் 3 இன்னைக்கு டேட் ஆகி இன்னைக்கு 3 ஆகுது மேடம். பயங்கரமா ஆனா வலி, டேட் ஆனது பயங்கரமான வலி பிடிச்சிருச்சு மேடம். ஓகே, வந்து இவங்க எதுவுமே எனக்கு தெரியல, அதுக்கு முன்னா கூட கொஞ்சம் சத சதையா போற மாதிரி இருக்கும், இப்போ வந்து எதுவுமே தெரியல எனக்கு. ஓகே, இயற்கை கருத்தரிக்கும், ஒரு மாசத்து ஒரு மாசம் உங்களுக்கு இயற்கை கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்போ நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க விசிட், இப்ப கமிங் 18th நீங்க ஹொசூரில் வந்து பார்ப்பீங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து பழைய ரிப்போர்ட் புது ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ தட் நமக்கு மருந்து சாப்பிட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த ஃபைபர் கட்டி எவ்வளோ கரைஞ்சிருக்குங்கிறத பார்த்துட்டு அதற்கான ஆலோசனை கண்டிப்பாக உங்களுக்கு டாக்டர் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? மேடம் என் பேர் ஜெகதீஸ்வரன், எனக்கு வந்து 21 மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் யோகவித்யா இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், கிட்னில வந்து கல் இருக்கு மேடம், 1 இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் மேடம், ஒன்றும் சரியாக மாட்டேங்க மேடம். உங்க வயது என்ன, என்ன ஒர்க் பண்றீங்க? படிச்சுட்டு இருக்கேன் மேடம், 21 மேடம், என் பேர் ஜெகதீஸ்வரன். ஓகே, தண்ணி நிறைய குடிக்காம உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கா, அல்லது தைராய்டு ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா? இல்லை மேடம், தைராய்டுலாம் எதுவும் இல்லை மேடம், தண்ணி அதிகமாக குடிச்சுதான் ரெண்டு வருக்குமே ஸ்டோன் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஹைட்ரோ நெக்ரோசிஸ்னு சொன்னாங்க மேடம், கிட்னி லைட்டாக வீக்கமாக இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை, கிட்னி ஸ்டோன் வந்ததுக்கப்புறம் தண்ணி நிறைய குடிக்கிறீங்களா, முன்னாடி தண்ணி நிறைய குடிச்சிருக்கீங்களா? முன்னாடியுமே தண்ணி நிறைய குடிப்பேங்க மேடம், 4-3 குழந்தை வரைக்கும் குடிப்பேன் மேடம். ஓகே, அதாவது இப்போதைக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்டோன்னு தெரியல, சப்போஸ் ஒரு சிலர் கால்சியம் டெபாசிஷனால கால்சியம் ஸ்டோன் தான் மேடம் சொன்னாங்க. கால்சியம் ஸ்டோன்னா கால்சியம் சத்து உள்ள விஷயங்களை எடுக்காதீங்க, ப்ளஸ் கால்சியம் ப்ராப்பராக அப்சர்வ் ஆகி நம்ம போன்ஸ்க்கு நெயில்ஸ்க்கு டீத்துக்கு போகணும்னா விட்டமின் சி தேவை. லெமன் ஜூஸ்லாம் நிறைய எடுக்கும், ஆரஞ்சு இந்த மாதிரி விட்டமின் சி என்ரிச்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்தீங்கன்னா கால்சியம் எங்கே போகணுமோ அங்கே போய் டெபாசிட் ஆகும். அப்படி எடுக்காமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கால்சியம் எல்லாமே கிட்னிக்கு போய் ஸ்டோனாக ஃபார்ம் ஆகும். ஸோ விட்டமின் சி இன்க்ரீஸாக எடுத்துக்கோங்க, தண்ணி நிறைய குடிங்க, முள்ளங்கி சாறு வாழைத்தண்டு ஜூஸ் நீங்கள் டெய்லியுமே எடுத்துகிட்டு வாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், முடிஞ்சால் வெண்பூசணி ஜூஸ் கூட சேர்த்துக்கோங்க. இது இல்லாமல் வாரம் ஒரு தடவை உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி குளிங்க, எந்த ஒரு உணவாக இருந்தாலும் வாயில் நல்லா மென்று சாப்பிடுங்க, ஏன்னா சலை வளரக்கூடிய அமைலேஸ், லிப்பேஸ், ப்ரோட்டீஸ் இந்த மாதிரி என்சைம்ஸ் வந்து ஹாஃப் ஆஃப் த டைஜஷன் மவுத்துலேயே முடியும். அப்படி இப்படியே விழுங்கினா கிட்னி ஸ்டோன் கண்டிப்பாக வரும். ப்ளஸ் கால்சியம் ஸ்டோனாக இருக்கிறதுனால ஒரு தடவை தைராய்டு செக் பண்ணிக்கோங்க, சம்டைம்ஸ் T3 T4 TSH நார்மலாக இருக்கும்,
பட் பேராத்தைராய்டிலிருந்து உற்பத்தி ஆகிற கால்சியட்டோனின் ஹார்மோன் ப்ராப்பராக இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற கால்சியம் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி போன்ஸ் எல்லாம் டென்சிட்டிக்கு போகாமல் கிட்னிக்கு போய் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ தைராய்டில் எதுவும் குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறதுக்கு T3, T4, TSH கால்சியட்டோனின் இந்த ஹார்மோன் செக் பண்ணிக்கோங்க. கால்சியட்டோன் டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா அதுக்கான பேராத்தைராய்டை இன்டியூஸ் பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கும்போது இது உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகும். அடுத்து சித்த மருத்துவத்தில் நீங்கள் இப்போதைக்கு சித்தா மெடிக்கல் ஷாப்பில் நீர்மூழ்கி கஷாயம்னு வாங்கி கொடுங்க. அது பவுடர் ஃபார்மில் இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸாக குறையும் போது வடித்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ரெகுலராக நீர்மூழ்கி கஷாயம் குடிச்சிட்டு வாங்க. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு கற்கள் கரையும். அப்படியும் இல்லைனா நம்மளோட கிளினிக்கில் நீங்கள் முடிஞ்சால் நேரில் வந்து பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிக்கேஷன்ஸ் போஸ்ட்லேயே வாங்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க 9600000037. இன்னொரு நம்பர் 9600000038. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் காயத்ரி, சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகே காயத்ரி, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான். உங்கள் வயசு என்ன? 25. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களை சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் காயத்ரி, சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு போன வருஷம் மார்ச் மாதம் தான் 3 அபார்ஷன் ஆயிடுச்சு. ஓகே. அதில் அபார்ஷன் க்ளீன் பண்ணிட்டு குழந்தை நிற்க கூடாதுன்ட்டு ஒரு 2 வாட்டி ஊசி போட்டாங்க. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி. அதுல இருந்து வந்து பீரியடே சுத்தமா நிக்கவே மாட்டேங்குது, அது ஆயிட்டே இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஓவர் ப்ளீடிங் இருக்குன்னா எண்டோமெட்ரியோசிஸ், ஓவர் திக்னிங் ஆஃப் த எண்டோமெட்ரியம் இருக்கலாம். இல்லை தின்னாகதான் இருக்குது அப்படின்னா சமயத்தில் உள்ளே புண்ணாகி ரணமாகி உங்களுக்கு ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸசைஸாக உங்களுக்கு புண்ணாகிறதுக்கான காரணம் கர்ப்பப்படி சூடு அதிகமாக இருக்கிறனாலேயும் இருக்கலாம். ஸோ புளி காரம் குறைங்க, வாரம் ஒரு உடம்பு ஃபுல்லாக இல்லைனா தைச்சிக்கொள்ளிங்க. ரோஸ் குளுக்கந்து காலைல ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகும். அப்படி ஆகலைனா ஹார்மோன் இம்பேலன்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹார்மோன் பேலன்ஸ்க்கு உங்களுக்கு பிளட் பியூரிஃபிகேஷன், லிவர் என்ஹான்சிங் மெடிக்கேஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ப்ளஸ் அது வந்து ஓவர் திக்னிங்காக இருக்குனா அதை யூட்ரஸ் கிளென்சிங் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போதைக்கு ஓவர் ப்ளீடிங் அப்படின்னா நிறுத்துறதுக்கு யாரோ ஒருத்தர் மீன் மெடிசன்ஸ் நிறைய எடுக்கிறாங்க, அப்படிலாம் எடுக்காதீங்க. ஏன்னா உள்ள என்ன காரணத்தினாலும் ப்ளீடிங் ஆகுது. ஏன்னா சமயத்தில் எக்ஸஸ் டிஷ்யூஸ் இருந்ததுன்னா நம்ம இம்யூன் சிஸ்டமே அதை கரைச்சி வெளியே தரலாம். அப்போயும் நம்ம நிறுத்தக்கூடாது, வேறு வேறு இன்ஃபெக்ஷன் உள்ள கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இல்லை சமயத்தில் அந்த பிளட்டில் ரிவர்ஸ் ஆகி நம்ம உடம்பு ரத்தத்தில் கலந்துரும். ஸோ அதனால் அந்த மாதிரி நிறுத்தாதீங்க. என்ன காரணத்தினால இருக்குது அப்படிங்கிற ஒரு அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்படின்னு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறத நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம், நாங்கள் ஜோலார்பேட்டையிலேருந்து பேசுகிறோம். நேம் ரஞ்சிதா. ஓகே ரஞ்சிதா, இது யாருக்கான கேள்விமா? எங்களுக்கான கேள்விங்க மேடம். உங்கள் வயசு என்னம்மா? எனக்கு 28 ஆகுது. ஓகேம்மா. குழந்தை பிறந்து 3 வயசு ஆயிடுச்சு. ஓகே. ஒரு 1.5 வருஷமாக எனக்கு இர்ரெகுலர் பீரியட் மேடம். ஓகேம்மா. ஒரு 70 டேஸ்க்கு அப்புறம் தான் ஆகுது. ஓகே. ஸ்கேன் பண்ணோம், நீர் கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி 1 மந்த் மட்டும் ஒரு இன்ஜெக்ஷன் டேப்லெட் கொடுத்தாங்க. இப்ப பேபி ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க மேடம், நிறுத்திட்டேன். சரி, நெக்ஸ்ட் குழந்தைக்கு ட்ரை பண்றோம். ஓகே. அதான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் பியூபர்ட்டிலேருந்தே PCOS இருக்கும். ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா PCOD வரும். ஒரு சிலருக்கு செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது PCOD வரும். ஸோ இப்போ உங்களுக்கு செகண்ட் பேபிக்கு வரும்போது PCOD வந்திருக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாம் கிளென்ஸ் பண்ணணும். ஸோ யூட்ரஸ் கிளென்சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பீரியட்ஸில் மாதவிடாய் சமயத்தில் காலையில் வெறும் வயதில் கருப்பட்டி, அதுக்கப்புறம் பூண்டு, பெருங்காயம், இது மூணுமே கம்பைண்டாக நீங்கள் ஒரு நெல்லிக்காய் ஊற்றுற பதத்தில் காலைல காலைல வெறும் வயதில் மாதவிடாய் சமயத்தில் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ கர்ப்பப்பையில் கெட்ட அழுக்குகள் அல்லது கெட்ட வாயுக்கள் இருந்தால் உங்களுக்கு கிளியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டெலாம் கரைஞ்சி வெளியே வரும். அப்படியும் இல்லைனா அடுத்தடுத்த பீரியட்ஸில் உங்களுக்கு மலை வேம்பாதி தைலம் இருந்ததுன்னா அதை நீங்கள் காலைல எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு கிளியர் ஆகலாம்னா நம்ம கொடுக்கக்கூடிய மல்டிஹெபிள் ஃபார்முலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் மெடிக்கேஷன் கொடுப்போம். உங்களுக்கு பேதிக்கு, அதாவது இன்டெஸ்டினல் கிளென்ஸ்க்கு, ரத்த சுத்திக்கு, லிவர் என்ஹான்சிங் மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கும்போது லிவர் இயங்க ஆரம்பிக்கும் போது நஞ்சுக்கள் வெளிப்படும், பழைய ஹார்மோன்ஸ் வெளியேறும். ஏன்னா எதுக்காக அந்த பழைய ஹார்மோன்ஸ்னு சொல்கிறேன்னா அந்த வளர்ந்த முட்டைன்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டி இருக்கும்போது ஈஸ்ட்ரஜன், லுட்டனைசிங் ஹார்மோன், ஆண்களுக்கான டெஸ்டாஸ்டரான் இதெல்லாமே ஜாஸ்தியாக உங்கள் உடம்புல சுற்றிட்டு இருக்கும். அதெல்லாத்தையும் வெளியேற்றுறது லிவர். ஸோ லிவர் என்ஹான்சிங் மெடிக்கேஷன்ஸ் மஸ்ட். அது லிவர் நல்லா இயங்கினாதான் நிரந்தரமான அந்த நீர்க்கட்டி சரியாகும். ஸோ இதுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற நீர்க்கட்டியெல்லாம் கரைச்சி வெளியேற்ற கர்ப்பை க்ளீன் பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு செகண்ட் பேபி நிற்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். சென்னை டி நகர் தான் நம்மளோட கிளினிக் இருக்குது. இல்லை அப்படின்னா நம்மளோட பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், பெங்களூர், ஹைதராபாத், பாம்பே இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. இது இல்லாமல் நம்மளோட கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், வேலூர், பாண்டிச்சேரி,
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், திண்டுக்கல், ஹொசூர், ஈரோடு, இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் அருகாமையில் எங்கள் கேம்ப் நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வர வேண்டிய நம்பர் 0442433522. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேம், சென்னையில இருந்து கலா பேசுறேன் மேம். நான் என்னுடைய சிஸ்டருக்காக பேசுறேன் மேம். ஓகே, உங்க சிஸ்டரோட வயசு என்னமா? சிஸ்டர் இப்போ வந்து 39 ஆகுது மேம். அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆகுது மேம் மேரேஜ் ஆகி, 2 அபார்ஷன் ஆயிடுச்சு. நார்மல் ஆகல, வந்து ஹார்பிட் துடுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க மேம். ஓகே, 2 டைம்ஸ் மேம். இப்ப என்ன சொல்றேன்னா, இப்போ 2018 லாஸ்ட் அபார்ஷன் ஆச்சு. இப்ப நாங்க டெஸ்ட் எல்லாம் எடுத்தது வந்து 2 டியூபுமே அடைப்பு இருக்கு, கர்ப்பப்பையும் அடைப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கவலைப்பட வேணாமா, டியூப் வந்து கட் பண்ணா மட்டும்தான் ஐவிஎஃப் ஒரே ஆப்ஷன். டியூப்ல அடைப்பு இருக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகி உங்களுக்கு மென்சுரேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஓபன் ஆயிரும். சோ அதனால நம்ம சொல்லுங்க, சோ நம்ம கொடுக்கக்கூடிய மெடிக்கேஷன்ஸே வந்து கர்ப்பப்பை கிளீன் பண்றதுக்கான மெடிக்கேஷன்ஸ் தான். அதெல்லாம் கரைச்சு உங்களுக்கு மென்சுரேஷனே வெளியே எடுத்துட்டு வந்துடும். ஸோ யூஸ்வலி ஹைட்ரோசால்ஃபிங் கிராம் மூலமா டியூப்ல பிளாக் இருக்காங்கன்னு செக் பண்ணுவாங்க. பட் மருந்து கொடுத்தது கிளியர் ஆகுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு, சித்தர் பாட்டில் சொன்ன மாதிரியே நான் கேட்குற பேஷண்ட் எல்லாருக்குமே பிளாக் இருக்கிறவங்களுக்கு இன்டர்கோஸ் டைம்ல காஃப் மசில் பெயின் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பிளாக் கிளியராக அவங்களுக்கு அந்த காஃப் மசில் பெயின் சப்சைட் ஆகுது. ஸோ இதே தான் சித்த மதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஃபெலப்பின் டியூப்ல பிளாக் இருந்ததுன்னா உடலுறுல ஈடுபடும் போது கெண்டக்கால்ஸ் அதை காஃப் மசில் பெயின் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க உங்க சிஸ்டர். ஸோ நம்ம மருந்து கொடுத்து அந்த பிளாக் கிளியராக அந்த காஃப் மசில் பெயின் சப்சைட் ஆகும். இட் மீன்ஸ் அது கிளியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதர்வைஸ் அவங்க கன்சீவ் ஆயிட்டாலும் இட் மீன்ஸ் அது கிளியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எதுக்காக நான் அது சிம்டம்ஸ் வச்சு அது கிளியர் ஆயிடுச்சு இல்லையான்னு பார்க்க சொல்கிறேன், ரிப்போர்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ண வேணான்னு சொல்கிறேன்னா, யூஸ்வலி ஹெச்எஸ்சி டெஸ்ட் பண்ணவும் திருப்பி எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் ஹெச்எஸ்சி டெஸ்ட் பண்ணியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது கிளியர் ஆயிடுச்சா இல்லையான்னு. அது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அதுக்கு முன்னாடியே உங்கள் சிஸ்டர் கன்சீவ் ஆயிடுவாங்கன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது, ஆல்ரெடி 2 தடவை கன்சீவ் ஆகி ஹார்ட் பீட் வராமல் அபார்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கும்போது இதர் எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து தின்னா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல் உங்கள் கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங் மொட்டிலிட்டி மார்ஃபாலஜி, மெயினாக மார்ஃபாலஜி வந்து அட்லீஸ்ட் 12% அது இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த ஸ்பெர்ம் வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும், தலை உடம்பு வால் பகுதி. இப்போ ஒரு விதை நல்லா இருந்தால் தான் நிலத்தில் போய் நல்லா ஒரு மரமாக செடியாக வளரும். அந்த மாதிரி ஒரு விதைப்பையிலேருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம் நல்லா இருந்தால் தான் நிலம் சொல்லக்கூடிய கர்ப்பப்பையில் போய் நல்லா வளரும். ஸோ அதில் எதுவும் டிஃபெக்ட் இருந்ததுனால தான் ஹார்ட் பீட் வராமல் மிஸ்கேரேஜ் ஆகும். ஏன்னா யூஸ்வலி நமக்கு 8 வீக்கில் என்ன ஹார்ட் பீட் ஹார்ட் பீட்னு சொல்கிறோன்னா, திருமூலர் திருமந்தத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து அந்த கருவுக்கு வந்து உயிர் வர்றது அப்படிங்கிறது வந்து ஜென்ரலி ஒரு சோல் தேடிக்கிட்டு இருக்கும், ஒரு உடம்பு எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த சோல் வந்து நல்ல கருவாக இருந்தால் தான் போய் உட்காரும். ஸோ கருவே வந்து நல்லா இல்லைன்னா நம்ம பிரெயினே வந்து இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்கிறவங்களுக்கு நம்ம பிரெயினே அதை ரிஜெக்ட் பண்ணி வெளியே தள்ளிடும், இது நல்ல கரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் மிஸ்கேரேஜ் வருது. ஸோ நல்ல கருவாக இருக்கணும் அப்படின்னா அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் கர்ப்பப்பை வந்து ப்ராப்பராக இருக்கணும், எக்கோட குவாலிட்டி ஸ்பெர்மோட குவாலிட்டி இதெல்லாம் முக்கியம். ஸோ கன்சிடரபிளி அவங்க ஹஸ்பண்டோடைய செமாலிசிஸ் ரிப்போர்ட், உங்கள் சிஸ்டருடைய ரிப்போர்ட் எல்லாத்தையும் வச்சு நம்ம ட்ரீட் பண்ணும்போது யூஸ்வலி ஒரு 3-6 மந்த்ஸ்லேயே நேச்சுரல் ஃபர்டிலிட்டி, அதுவும் சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி கொண்டு வர முடியும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. வணக்கம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கான பதில்கள்லாம் கெடுத்துருச்சுட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கிடைக்கட்டையும் பேஃபிங் யூ ஆல்.